வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பியல்புகள். குட் மார்னிங் சார். உட்காருங்க. என்னடா டேட்டு கூட கூட எழுத மாட்டீங்க, கிளாஸ் ரூம் அப்படி வச்சுட்டு இருக்கீங்க. என்னடா ஃபோன் பண்ணீங்களா, பேசலாம். என்ன மச்சான், கிளாஸ் எடுக்கிறான். சரி உள்ளா பார்த்துக்கலாம். யாராவது கொஸ்டின் பேசுறது கிளாஸில்? இப்போ லெசன் எடுக்க வேணாமா? என்ன என்ன பேசியிருந்தீங்க? விக்னேஷா? விக்னேஷ் சேர்ந்துரு சார். ஒன்றும் இல்லை சார். ஏய் பக்கத்தில் என்ன யாராவது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? ஏந்திரி நீ எந்திரி எதுக்கு ஹரியா? ஏன் ரெண்டு பேரும் ஏந்திருங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லு. என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன பேசுறீங்க சொல்றீங்க? கிளாஸ் வெளியே போறியா? கவர்மெண்டே பாஸ் போட்டுச்சு, நீங்க ஏன் சார் கிளாஸ் எடுக்கறீங்க? ஓ அப்ப கவர்மெண்ட் வந்து பாஸ் போட்டாங்க. கவர்மெண்ட் பாஸ் போட்டாங்க, மார்க் நான் போடணும், மார்க் நான் தானே போடணும். அப்ப நீ யாருமே கத்துக்கணும்னு வரல இல்ல, எதனாச்சும் லேர்ன் பண்ணணும் வரவே இல்லை. ஹால் பாஸ் தான் போட்டாங்களே சார், அப்புறம் ஏன் சார் படிக்கணும்? சரி பரவாயில்ல உட்காரு. இன்னைக்கு நான் இந்த புக்ல லெசன் எதுவுமே எடுக்கல, நம்ம எதனா பொதுவாக பேசுவோம். எதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். பப்ஜி சார். ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம் சார். தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால் பப்ஜி ஃபோனில் விளையாட கேம் கிடையாது. ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்னால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் வலிமையை நல்லா ஃபிசிக்கலாக நல்லா வச்சுக்கிறது தான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாலிபால் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, ஹாக்கி விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அந்த மாதிரி நீங்கள் யார் என்ன விளையாடுவீங்க அதை பற்றி பேசலாம் சொல்லுங்கள். சார் இவன் ஃபுட்பால் நல்லா விளையாடுவான் சார். ஆமாம் சார். ஆமாம் சார், அவன் ஸ்டேட் லெவலில் விளையாடிருக்கான் சார். ஆமாம் சார். ஓ அப்படியா, இப்போ எங்கே போய் விளையாடுற? இப்போ விளையாடுறது இல்லை சார், ரெக்கமெண்டேஷன்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன வேலை அனுப்பிட்டாங்க சார். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, எல்லா இடத்துலையும் ரெக்கமெண்டேஷன் வரைச்சி சேர்த்து வைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்காக உன்னுடைய விடாமுயற்சியை விட்டுறக்கூடாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி உன்னுடைய டேலண்ட்ஸை இன்னும் அதிகப்படுத்துறியோ அதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான ஏதாச்சும் ஒரு விஷயம் ரெண்டு கிடைக்கும் சரிங்களா? விளையாட்டில் அரசியல் பண்ணுறதும் நம்ம தான், அரசியலையே விளையாட்டை பண்ணுறதும் நம்ம தான், புரியுதுங்களா? ஓகே சார். சார் வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார், போர் அடிக்குது. நான் சொல்கிறேன் கேளு, நம்ம தமிழ்நாட்டில் மொத்த பாப்புலேஷன், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியுமா? அட்லீஸ்ட் உனக்கு அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? என்னடா அமைதியாகவே இருக்கீங்க. நம்ம ஊர்லேயே, நம்ம நாட்டிலேயே வந்து ஒரு ஊரில் இன்னும் கட்சி போஸ்டர் போடாத இடம், ஒரு கட்சி கொடியமும் கிடையாது, கட்சி ஆட்களே வந்து ஊரில் கிடையாது, அது தெரியுமா அட்லீஸ்ட்டு? இல்லை அப்போ நம்ம நாட்டில் எதை நடக்குதுன்னு உங்கள் யாருக்குமே தெரியலையா? சரி ரைட்டு, நான் சொல்கிறேன் கேளு, நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 7.25 கோடி, 7.25 கோடி பேர் இருக்கும் நம்ம மக்கள் தொகை. அதுக்கான உரிய மருத்துவமனை எவ்வளோ தெரியுமா இருக்குது? 2439 மட்டும்தான் இருக்குது. 7.25 கோடி பேருக்கு ஹாஸ்பிட்டல் 2439 தான் இருக்குது. நம்ம உடலை வந்து வளர்த்தி நம்ம நாட்டையே வந்து இன்னும் கேவலமாக கொண்டு போகிற மது மது கடைகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 5000க்கும் மேலே இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து 4500 கடை இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்படி பார்க்கணும் நம்ம நாடு? சரி நம்ம நாடு எப்போ சுத்தமாகவும் தெரியுமா? க்ளீன் பண்ணால் சுத்தமாக இருக்கும் சார். நல்ல பேர், நல்லா கரெக்டாக சொன்னேன். அப்படி இல்லை விஷயம் சொல்லுங்க கேட்குறேன், எலெக்ஷன் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம நாடு சுத்தமாகும். எலெக்ஷன்க்கு அனௌன்ஸ் பண்ணால் மட்டும் போதும், கரெக்டாக அடுத்த ஒரு 3 மாதத்தில் தண்ணி இல்லாத டைமில் தண்ணி வந்துடும், இல்லாத காலி மேலே ரோடு வந்துடும், ப்ளாட்டில் போட்டுருவாங்க. ஏன் ஒரு தலைவர் வராரு, ஓட்டுகள் வராரு, அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் இல்லையா? இதுதான் நடக்கும் எல்லாமே. இன்னொன்று, அந்த ஊர் சொல்லியிருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊரில் கட்சி போஸ்டர் கிடையாது, கட்சி குடியிருந்த கிடையாது, கட்சியாலே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல தெரியுமா நம்ம மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒத்தவீடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் கட்சி போஸ்டர் கிடையாது, கட்சி பேனர் கிடையாது, கட்சி குடியிருந்த கிடையாது, கட்சிக்காரனே கூட தன்னுடைய வண்டியில் கட்சி சிம்பிள் போட்டிருந்தான் அப்படின்னா அவன் வண்டியை ஊருக்கு வெளியே விட்டு தான் வெளியே வரணும் ஊருக்குள்ள, சரியா சார்? அப்போ எப்படி அவங்க ஓட்டெல்லாம் போடுவாங்களா? போடுவாங்களா? ஓட்டு போடுவாங்க.
ஆனால் ஓட்டு குறைச்சி வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள வந்து தான் என்ன செய்யறோம்ன்ற தேர்தல் அறிக்கையை கொடுத்து அவங்க அதை பண்ணால் மட்டுமே தான் அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம நாட்டில் ரோட்லேயும் காலி மைதானத்துலையும் குப்பத்தொட்டிலையும் கிடையாது குப்பைகள் கழிவுகளையும் பிளாஸ்டிக்கை விட ஆடு மாடு வயசு உள்ள பிளாஸ்டிக் தான் அதிகம். ஹரியானா நாட்டில் வந்து ஒரு மாட்டை வயசுலேருந்து 71 கிலோ பிளாஸ்டிக் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கூட விடுவோம். இப்போ கரண்ட் பிரச்சனை நம்மளுக்கு சுச்சுவேஷன் இப்போனா போயிட்டு இருக்கு டெல்லியில். யாருக்காவது தெரியுமா? இப்போ டெல்லியில் விவசாயிகள் எல்லாம் பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த எத்தனை நாளாக இன்னி வரைக்கும் கோடை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு மந்திரி நினைச்சுட்டு இருக்காருன்னு தெரியல, அதை பார்க்காம வரைச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா, ஓரளவுக்கு வந்து அரசியல் தெரியணும் நம்மளுக்கும். இப்போ நீங்கள் 9 படிக்கிறீங்க சரியா, இப்போ தான் கரெக்டான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி அடுத்து பப்ளிக் எக்ஸாம் தெரிஞ்சு வரப்போகுது. அதுவும் வேறு இப்போ இருக்கிறவங்க பப்ளிக் எக்ஸாம்லன்றாங்க எல்லாம் வந்து பார்த்து நீட்டு அது எழுதுன்றானுங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்ட் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவையான பொது அறிவு என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும் சரியா. சார் எனக்கு ஒரு டவுட் சார், உங்களுக்கு அரசியல் பிடிக்குமா பிடிக்காதா சார்? அப்படிலாம் கிடையாது, நான் பண்ணுறது அரசியல் தான். என்ன சொல்லலாம், நானும் அரசியல்வாதி தான் உண்மையிலேயே சரியா. நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய நாட்டு ஆள போகிற ஆள் யாருன்ற முடிவு பண்ணக்கூடிய நீங்கள் தான். ஏன் தெரியுமா, 14 உங்களுக்கு தெரிஞ்சாதான் 18 நீ போய் ஓட்டு போடுவேன். உங்கள் கையில் மை வைக்கும் போது நீ முடிவு பண்ணணும் யார் நாட்டு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாட்டு நடக்குன்றதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும் சரியா. மச்சான் தலைவன் வேற லெவலில் பேசுகிறான்ல. போங்க.